நம்ம இருக்குன்னா இந்த மாற போறதே கிடையாது அப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் எப்படி நமக்கு உதவி செய்யுது ஒருத்தர் ஜாதகத்தில் இரண்டாம் வீட்டில் கேது இருந்தால் எனக்கு வருமானமே கிடையாது கேதுனா வருமானமே கிடையாது அப்படிம்பாங்க ஆனா அந்த கேது இருந்தால் ஜோதிடம் பார்த்துக்கலாம்

கொடுக்க வைக்கணும் புக்கு பெண்ணு நீங்க எதை கொடுக்கிறோம் அந்த பிள்ளைகளுக்கு அது அறிவு திறனாக மாறும் ஆன்மீக உலா நெயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்ன பரிகாரம் செஞ்சாக்க நம்மளுடைய பிரச்சனை தீரும் அப்படிங்கறத நம்ம ரொம்பவே யோசிப்போம் சில பேர் ரொம்பவே குதர்க்கமா கேட்கறது உண்டுங்க பரிகாரம் செஞ்சா ஜாதகத்துல இருக்க கட்டத்தை மாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நியாயம் தானே

பரிகாரம் செய்றதன் மூலமா ஜாதகம் அப்படியே தான் இருக்கும் நம்ம பிறந்தப்ப இந்தந்த கிரகங்கள் இந்தந்த இடத்துல இருக்குன்னா அது மாற போறதே கிடையாது அப்படி இருக்கும்போது பரிகாரங்கள் எப்படி நமக்கு உதவி செய்யுது அப்படி செய்யணும்னா இது கரெக்டாக நுட்பமாக இந்த பரிகாரத்தை செய்தால் பலன்கள் கிடைக்கும்னா அது எந்த மாதிரியான பரிகாரங்கள் இப்போ வந்து ஜாதகம் பார்த்தோ பரிகாரம் செஞ்சோன்னா உங்களுக்கு நிவர்த்தி கிடைக்குமானா இந்த கொஸ்டின்க்கு விதியை மதியால் வெல்லலாம்னு சொல்லுவாங்க இல்லையா ஆ விதிங்கிறது ஜாதகம் ம் மதிங்கிறது பரிகாரம் ஓகே அப்ப வந்து ஜாதகத்தை நம்ம பரிகாரத்தின் மூலமா வெள்ள போறோம் வெள்ள போறோம் எப்படி வெள்ளலாம் இப்போ வந்து ஒரு மழை பெய்யுது மழை பெய்யும் போது கொடை எடுத்துட்டு போறீங்க கொடை கொடையை பிடிக்கும் போது உங்களுக்கு என்ன செய்யும் அந்த தலையில எல்லாம் நனையாது ஆனா கொஞ்சம் மேல எல்லாம் நினைச்சல் ஆனா முழுமையா நனைய மாட்டோம் இதுதான் பரிகாரம் ஒரு கொடையை வைத்து தற்காத்து கொள்வது போல் தற்சமயத்துக்கு ஆமா அந்த அந்த சமயம் அந்த மழை நிக்கிற வரைக்கும் ஆனால் நினைதல் அந்த பரிகாரம் பண்ணி முழுமையாக விதியை மாற்ற முடியாது கொஞ்சம் நினைதில்லையா அனையது அந்த நனையுதல் ஆனா முழுசா நனையாம கொஞ்சமா நம்ம நனைஞ்சிருக்கோம் பரவாயில்ல வீடு போய் சேர்ந்துருவோம் அப்படிங்கறதுக்கு இல்லையா அதுதான் பரிகாரம் ஓரளவு நம்ம தப்பிச்சுக்கலாம் தப்பிச்சுக்கலாம் ஆஹ் அந்த மாதிரி கொஞ்சம் இப்ப வந்து ஒருத்தர் ஜாதகத்தில் ரெண்டாம் வீட்டில் கேது இருந்தால் எனக்கு வருமானமே கிடையாது கேதுன்னா தடை வருமானமே கிடையாது அப்படிம்பாங்க ஆனா அந்த கேது இருந்தால் ஜோதிடம் பார்த்துக்கலாம் ஆன்மீக ரீதியாக தொழில் பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணா உங்களுக்கு வருமானம் நம்ம பெறுகிறோம் உங்க வார்த்தையில் ஆன்மீகமும் ஜோதிடமும் சார்ந்த விஷயங்கள் பேசினாலே உங்களுக்கு அது வருமா அப்போ கேது தடைன்னு சொல்லிட்டு எனக்கு நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு உட்காரதை விட கேதுக்குள்ள இது என்னவோ அதை பண்ணலாம் இல்லையா

இது நல்லா இருக்கே மேம் இந்த பரிகாரம் ஆமா அந்த தடை நீங்கிறோம் அப்பங்கும் போது அது திரும குடும்பமே இல்லைங்கிறதுக்கு உங்களுக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு கூட ஒரு துணை வேணும் என்னன்னா உங்களுக்கு ஒரு நல்லது கெட்டது சொல்லுறதுக்கு ஒரு நம்ம மனசுல உள்ளது பொழம்பி தள்ளதுக்கு ஒரு ஆள் வேணும் அதுக்கும் ஒரு வேணுங்கிறதுக்காக திருமணம் பண்ணுங்கன்னு சொல்றது அப்போ எனக்கு கேது இருக்கு வராது அப்படின்னா அந்த கேதுவை வந்து நம்ம ஆக்டிவேட் பண்ணலாமே அது பரிகாரம்ங்கிறது இந்த மாதிரி நம்ம தான் பரிகாரங்கள் பரிகாரங்கிறது முதல்ல ராகு கேதுக்கள் வந்து எந்தெந்த கிரகத்துங்களை பிடிக்குதோ அந்த கிரகம் நமக்கு ஆகி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த கிரகங்கள் செயல்படாமல் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால நம்மளுக்கு அது முடியாது செய்யாது ராகுங்கிறது மூதாதைகள் அதாவது உங்க அப்பா வழியில் உள்ளவங்க கேதுங்கிறது வழியில் உள்ளவங்க அப்ப அந்த சைடு என்ன ஃபால்ட்டு இருக்குன்னு பாருங்க அதை நிவர்த்தி பண்ணீங்கன்னா அப்ப ராகு கேதுக்குள்ளது கொஞ்சம் குறையும் இல்லையா பரிகாரம் எடுக்கிற முறை வந்து ரொம்ப முக்கியம் சில பேர் இந்த ஜோதிடர்கிட்ட போனால் இந்த பரிகாரம் நடக்கலை இந்த ஜோதிடர் போனால் இந்த பரிகாரம் நடக்கலை அப்படி சொல்கிற அவங்க நடக்கலைங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் செய்கிற முறைகளே இங்கே என்கிட்ட வந்து கேட்பாங்க எந்த நாள் எந்த நட்சத்திரத்தில் பரிகாரம் பண்ணலாம் அப்படின்னு நான் நட்சத்திர நாளே எனக்கு நான் பரிகாரத்தை குறிச்சே கொடுக்க மாட்டேன் ஏன்னால் நீ பண்ணுற இப்போ நான் எமர்ஜென்சிக்கு வரோம் முடியல வரோம் டாக்டர் வந்து இந்த நாளில் தான் இந்த நேரத்தை தான் உனக்கு மாத்திரை இது கொடுப்பேன் அப்படி சொன்னாங்கன்னா உங்களுக்கு அந்த எமர்ஜென்சிக்குள்ளே வழிகளும் போயிருமா நான் வந்து போய் அங்க பரிகாரம் பண்ணுங்க அங்க உங்களுக்குள்ள ரிசல்ட் என்ன இருக்குன்னு எனக்கு பிரசனத்துல பார்த்தா தெரிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு அவங்கள பண்ண சொல்லிட்டுதான் நான் கே பண்ண நான் நாலு அதுவும் குறிக்க மாட்டேன் உங்களுடைய பரிகாரம் சக்ஸஸாக கடவுள் ஏத்துக்கிறாரா நான் சொன்ன பரிகாரம் உனக்கு கரெக்டாக இருக்கா தான் நான் என்னுடைய முறைகள் நான் வந்து பின்பற்றுவேன் இந்த நாள் இந்த நட்சத்திரங்கிறது நம்ம அழுத்தி கொடுக்கவே முடியாது சில விஷயங்கள் நம்ம டிஸ்ட்டு கொடுத்துரும் அதனால் இது நான் கரெக்டாக ஜட்ஜ்மெண்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை எடுத்துருக்கேனாங்கிறது அவங்க பண்ணி முடிச்சுட்டு விட்டு வெளியே வரும் நேரத்தை வந்து குறித்து நான் பிரச்சனை எடுப்பேன் அந்த அந்த நேரத்தை வைத்து அவங்களுக்கு இந்த பரிகாரம் சூட்டபல்க்கு இதை பண்ணுங்க

இப்போ செல்வம் சேரல அப்படின்னா நிச்சயமா யாருக்காவது தான தர்மம் செல்வம் சேரும் இப்ப நம்ம வந்து லட்சுமி பூஜை பண்றோம் பண்ணும் போது செல்வத்துக்காக தான் லட்சுமி பூஜை பண்ணுவோம் பண்ணும் போது அந்த வந்தவங்களுக்கு காயின் வச்சு கொடுப்போம் லட்சுமி பூஜை பண்ண பூஜைக்குள்ள காசை நான் வெளியில கொடுக்க மாட்டேன் சொன்னா உங்களுக்கு எப்படி செல்வம் சேரும் ஒரு அதனால நம்ம வந்து எதை குடுக்குறோமோ அது உங்களுக்கு கிடைக்கும் படிப்பு வரலையா உடனே புக்கு குழந்தைங்களுக்கு எப்போ அதெல்லாம் சித்திர மாசத்துல சித்திரகுப்தர் இருக்காங்களா அவருக்கு வந்து நம்ம அந்த கோயில போய் நம்ம பிள்ளையில வச்சுட்டு தானம் கொடுக்க வைக்கணும் புக்கு பெண்ணு நீங்க எதை கொடுக்குறோம் அந்த பிள்ளைகளுக்கு அது அறிவு திறனாக மாறும் எதை கொடுக்குறோமோ அது இரண்டு மடங்கு சித்திரகுப்தர் கோயில் வந்து நம்ம காஞ்சிபுரத்துல இருக்கு அத போய் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம அவ விதியை மாற்றக்கூடிய அவர்கிட்ட தான் அந்த நோட்டை இருக்குதான் அந்த என் விதியை மாத்தி கொடுத்துட்டு அந்த நோட்டை கொடுக்குற மாதிரி அர்த்தம் எல்லா தல விதியும் அவர் அதனால அவர்கிட்ட அந்த இடத்துல போய் நம்ம நோட்டு பெண் போது நிறைய மாற்றங்கள் கிடைக்குது இது அனுபவபூர்வமா உணர்ந்து இருக்க நான் போன வருஷம் பண்ணியிருக்கோம் என்னுடைய ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே போய் பண்ணியிருக்காங்க நிறைய விஷயங்கள் அவங்க லைஃப்ல நிறைய சேஞ்சஸ் கொடுத்துருக்குது சித்திரை மாசம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சித்திரகுப்தர் கோயிலுக்கு போறீங்க அந்த மாதிரி இந்த விஷயங்கள் அதே சமயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏகாம்பரஸ்வர் கோயிலுக்கு போங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா பார்வதி தேவி வந்து லிங்கத்தை இறுக்கி பிடிச்சிருப்பா ஆலிங்கனம் பண்ணியிருப்பா ஆமா அங்க பாத்தீங்கன்னா லிங்கம் வந்து மண்ணால் செய்த லிங்கம் அது மண்ணு மணல்ல செஞ்சது மண்ணுங்கிறது என்னன்னா நம்மளுடைய இந்த ஈர்ப்பு இந்த பூமியை குறிப்பது இந்த பூமி மேல் நம்மளுடைய பற்று ஆசை எல்லாம் உங்களுடைய இந்த பற்று ஆசை எல்லாம் பாரு தேவை இறுக்கி பிடிச்சு யாரு தன் கணவனை வேண்டி பிடிக்கிற கணவனை சேரணும்னா சேர்ந்துட்டா நீங்க போய் அந்த இடத்துல வேண்டி நீங்க என்ன ஆசை வேணும்னு கேட்குறீங்களோ பூமி தத்துவம் அங்க வந்து அது நிறைவேறும் நான் வீடு கட்டணும் எல்லா விஷயமே நான் அங்கே போய் நான் போய் வேண்டுதல் வச்சு அங்கே மூணு பௌர்ணமியில் அன்னதானம் கொடுத்த பிறகு நிறைய மாற்றங்கள் என் லைஃப்பில் கிடச்சிது அந்த ஏகாம்பரேஸ்வர் கோயிலில் போய் மூணு பௌர்ணமிக்கு தொடர்ந்து போனேன் அங்கே போய் அன்னதானம் பண்ணிட்டு வந்தேன் அங்கே வந்து ஃபுல் என் லைஃப்பில் நான் கூட்டிகிட்டு போனவங்களுக்கும் அவ்வளோ மாற்றம் கிடச்சிது அதனால் அதெல்லாமே விதி மாற்றம் திறந்தானே ஏகாம்பரேஸ்வரர் கோயில் இதெல்லாமே ரொம்ப மா வீடு கட்டுறது வேணும்னா கண்டிப்பாக திருச்செந்தூர் முருகர் கோயிலுக்கு போகணும் திருச்செந்தூர் போயிடணும் ஆமாம் திருச்செந்தூர் முருகன் கோயில போய் அங்க போய் மணல் அள்ளி வந்து வீட்டில் வந்து பூஜை செய்து அந்த வீடு வேலை நடக்கும் போது அந்த வீட்டில் போய் அந்த இடம் வாங்குனீங்கன்னா இடத்துல போய் அந்த மணலை கொட்டணும் இடம் வாங்கலைன்னா அங்க கடல்ல போய் அப்பார்ட்மெண்ட்டாக வாங்கினா கடல்ல போய் திரும்பி கொட்டிட்டு ரொம்ப நன்றி சொல்லிட்டு திரும்ப வணங்கிட்டு வரணும் இந்த மாதிரி பண்ணாலுமே அவங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கும் மேம் எப்படி பார்த்தாலும் நிறைய பேர் வந்து தடுமாறுறது வந்து இந்த திருமண தடையாக தான் மேம் இருக்கு ஜாதகத்துல நான் என்னென்னமோ பரிகாரம் பண்ணிட்டேன் செய்யாத பூஜை புனஸ்காரங்களே இல்லை திருமண தடை நீங்கள முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு கல்யாணம் ஆகலன்னு புலம்பாடம் நிறைய பேர் நம்ம வந்து பாக்குறோம் இதற்கும் பரிகாரங்கள் உண்டா ஜாதக ரீதியாவே நம்ம பார்த்தோம்னா கூட கண்டிப்பா உண்டு இதுக்கும் பரிகாரம் உண்டு இந்த திருமணம் வந்து ஒரு முப்பது வயசு தாண்டினால பொருத்தமே பார்க்க கூடாது இங்க நிறைய பேர் பொருத்தம் ஆமா ஜாதகமே பார்க்க கூடாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த திருமண யோகத்துக்குள்ள அந்த இது ஜாதகம் கொடுக்கல அப்போ அந்த திருமணத்துக்குள்ள அந்த ஜாதகத்துக்கு எடுக்கவே கூடாது அந்த அது அதுவே ரொம்ப பெரிய தோஷம் இருக்குன்னா அந்த ஜாதகத்தை எடுக்கவே கூடாது எடுக்காமல் உங்களுக்கு மன பொருத்த மட்டும் பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கு முன்னால ஒரு சிறு பரிகாரம் எங்க என்ன பண்ணணும்னா அதாவது ராகு கேது பரிகாரம் நம்மளுக்கு வந்து காலகஸ்தி இந்த சைடு காலகஸ்தி எடுப்பாங்க நீங்க பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையா அந்த சைடு மதுரை அந்த சைடு எல்லாம் சங்கரன் ராகு ராகுகேது பரிகாரம் பண்ணலாம் அங்க வந்து கோமதி அம்மான் கோயில்ல வந்து ஊசி முனையில் தவம் இருப்பாள் தாயார் அவ வந்து ராகு கேதுகளுக்கு அவ்வளோ பெரிய தான் ராகு கேதுகள் சங்காமன் பத்மன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பாம்புகள் பின்னாலே பாம்பாட்டி சித்தருடைய மடமும் இருக்கு அங்க கோமதி அம்மன் ஆமா அங்க அது வந்து அவ்வளவு வலிமையானது கேது தோசை பரிகாரத்துக்கு யாருமே அதை இன்னும் எடுத்து பண்ணல அதை பண்ணினாலே உங்களுக்கு அந்த திருமண இது வந்து தடைகள் நீங்கிடும்

உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் இல்லாமல் கோமதி அம்மாள் சிவனை நோக்கி அதாவது ஒரு சிறு சண்டையில் கீழே வந்துட்டால் அதில் வந்து ஊசி முனையில் நின்று அவள் வந்து தவம் இருந்து அவள் சிவனை அடைந்தாள் போது எவ்வளோ பெரிய ஒரு வலி வழியை வந்து தாங்கிக்கிட்டு இருப்பாங்க அது திருமணம் இல்லாமல் அந்த பளிச்சொற்கள் அதை வந்து நீக்கிற இடம் அந்த இடத்துல இருக்குது அப்ப ஜாதகத்துல வந்து குழந்தை பேருக்கும் பரிகாரம் இருக்கும் இருக்குது அது வந்து அது நிறைய வலிமையான பரிகாரம் என்னன்னா திருச்செந்தூர் முருகருடைய வழிபாடு அங்க போய் வந்து வேல்காணிக்க செலுத்தணும் அப்புறம் வந்து குலசேகரத்துல வந்து சக்தி தேவிக்கு வந்து புடவை சாத்துதலும் எலுமிச்ச பழமும் மாலையும் போடணும் முத்தரமனுக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உபரியில் உள்ள சுயமலிங்கத்துக்கு வந்து உப்பு வந்து எடுத்து போடுறதும் பிளஸ் அங்க கடலில் உள்ள மணலை எடுத்து கரையில் வந்து சேர்க்கிற மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கணும் அது சேர்க்கும்போது இந்த மூணை ஒரே நாள்ல பார்க்கும்போது இந்த மூணு ஒரே நேர்கோட்டில் இருக்கும் இந்த மூணை ஒரே நாள்ல பாக்கும்போது உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் இது வந்து நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியில இதை பண்ணி சக்சஸ் ஆயிருக்காங்க அதனால இது குழந்தை பாக்கியத்துக்கு மிகச்சிறந்த பரிகாரம் இந்த இந்த இதே தான் திருச்செந்தூர் திருச்செந்தூர் வேல்காணிக்கை உப உப இது குலசேகரத்துக்கு புடவையும் எலுமிச்சப்பழ மாலையும் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளுடைய உபரியில் வந்து சுயமலிங்கத்துக்கு வந்து

உங்களால எந்த பரிகாரங்களுமே செய்து பலன் இல்லைன்னு நினைக்கிறீங்களா இன்றைக்கு மேம் சொன்ன இந்த பரிகாரங்கள் கட்டாயமா பயனுள்ளதா இருக்கும் முயற்சி செய்து பாருங்க முயற்சி செய்தா முடியாதது எதுவுமே இல்லை முயற்சி செய்து பலன் அடைறதுக்காகவே இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்மளுடைய ஆன்மீக உலா நேயர்களுக்காக நிறைய அற்புதமான தகவல்கள் தந்திருக்கீங்க மேம் நன்றிகள்